தமிழை வாழ வைத்துக் கொள்வதற்கும் சிங்கப்பூர் ஒரு பெரிய கட்டலாம். இங்கிலீஷ் என்றது கண்ணாடி மாதிரி தேவைப்படாமல் போட்டுகிறது, தமிழ் என்றது கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுகிறது. இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஊர்ல மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றாங்க. மாற்றத்திற்கான திறனாளிகள் இவங்க. உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். வாழ்க்கையில பிறக்கிறது இறக்கிறது வாழ்க்கை கிடையாது, அதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட தூரம் வாழ்க்கை. இவர்களை பார்த்தால் ஒரு நம்பிக்கை, கைகளை தட்டினாதான் வாழ்க்கையில வராது வழி. ஏன்னா உலகத்தில் எந்த பொருளானா கேரண்டி உண்டு, டிவி மிக்ஸி எல்லாத்துக்கும், ஆனால் மனசில் மட்டும் கேரண்டி கிடையாது. யாராவது கேரண்டி கடை பிறந்திருக்கீங்களா? டெய்லி அலாரத்துக்கு தூங்குறோம், நம்ம எந்திரிக்குமா இல்லையான்றது கடவுள் மட்டும்தான் தெரியும். பாருங்களா, உங்களுடைய அலாரத்தோட பெருக்கு பகவான் கிட்ட தான் இருக்குது. அதனால எல்லாருடைய மேனுஃபேக்சரிங் டேட் தெரியும், டேட்டா பார்த்து எக்ஸ்பிரி டேட் தெரியாது. இதுக்கெல்லாம் கை தட்டுறதுனால தான் நாடு வளர்க்க போகும். இதோ டீசி பிறந்து நிறைய எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. சுனாமி கட்டில் கொண்டு வந்தாட்டு இருக்குன்னா ஜி கொஞ்சம் அவுட் கெயின் ஏற்றிக்கலாமா? கெயின் இன்க்ரீஸ் சார், கெயின் வந்து செக் பண்ணலாம். ரொம்ப பேக் போயிட்டாலும் தெரிய மாட்டேன் சேர்த்துக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல சுனாமியுடைய எஃபெக்டை கொண்டு வந்தா நான் வேற கையில் தட்டலாம். சுனாமி ஒரு டைட்டானிக் கப்பல் இதில் ஒரு சில நடிகர்கள் மாட்டிக்கிறேன். முதல்ல பட்டிமன்ற பேச்சார் சாலமன் பாப்பையை மாட்டிக்கிறேன். அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டீங்க? என்ன கப்பல்ல பட்டிமன்றம், என்னடா தலைப்போ, வாழ்வா சாம்பான், ரெண்டாம் நாள் என்னடா தலைப்போன்னு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னாயா, கட்டிட்டு துண்டியை சேர்த்து விரும்பிட்டானுங்க, எப்படி இருந்த ஆனவன் ஆப்பையா, இப்படி ஆயிட்டேன், அங்கவை சங்கவை முடிஞ்ச ரெண்டுத்தையும் எடுத்து பீரோட வையா, வளர்கிறான் இல்லை சிங்கப்பூரோட தத்துகே. இதுக்கப்புறம் ரகுவரன் மாட்டிக்கிறேன், அவங்க கேட்கிறாங்க நீங்க தெரிஞ்ச மாட்டிக்கிறேன். ரகுவரன் அப்பா அம்மா 60 வயசு வரையும் உழைக்கிறாரு, கவலைப்படல. சச்சின் தெலுங்கு 40 வயசுல ரிட்டையர் ஆகலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல 16 வருஷம் சூசைட் பண்ணிக்கிறானா. நானும் எங்க டெவலப் ஆகும். இதோ இது சச்சின் தெலுங்கு மாட்டிட்டு இருந்து அவர்கிட்ட இருக்கு இந்த கப்பல்ல. அந்த பீப்புள் பெற்று கொடுப்பா டைட்டானிக். ஏன் நமக்கு ஸ்கூல் வாழ்ந்து சேர்த்தி கேட்கணும் விளையாண்டு கேட்டு போட்டி பண்ணிக்கலாம். ஹாய் ரஜினிகாந்த் அவர்கள் மாட்டிக்கிட்டா பருத்தி வீரன் படத்துல கார்த்திக் பிரியாமணி ரெண்டு பேர் சேர்ந்து மாட்டிக்கிட்டா முதல்ல கார்த்திக் முத்தலவி தண்ணி காட்டுறேன் தண்ணி காட்டணும் மொத்தமா தண்ணிய காட்டி சேடா எங்க வீட்டு தொட்டிய கூட நான் நீச்சல் அடிச்சதில்லை என்ன எப்படியாவது காப்பாத்துறா நீச்சல் தெரியும். சிவாஜி படத்தில் மொட்டை ரஜினி அவர் இடத்துல ஹெலிகாப்டர் வந்து பேசினா
பா ஒட்ட பா உடச்சி ஊத்துனா ஆம்லெட் ஆயிடும் கண்ணா ஜிஷனா பிகுரு சிவாஜினா பவரு செல்போன டவரு ஏரியாவுக்கு ஓரமா போயிடவே அப்ப கண்டா பழைய கிடந்தோம் ஆனா இந்த சிவாஜி கண்டா அந்த ஸ்னேக் பார்க்கே நடக்கும் ஆதி கெட்டவனுக்கு ஆனவன் நிறைய செல்போன் கொடுப்பான் ஆனா ஒண்ணுக்கு கூட அவுட் போய் போவா ஆனா நல்லவனுக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுப்பா நான் பால் கார்டு தயிர் கார்டு வந்த கார்டு வராது கார்டு தயிர் கார்டு தயிர் கார்டு எந்த கார்டு போட்டாலா அவுட் போய் போய்கிட்டே இருப்பான் அதிகமா செல்போன்ல மிஸ் கால் கொடுக்குற பொம்பளியும் அதுக்காக டாப் ஆஃப் பண்ற ஆம்பளியும் சிங்கப்பூர்ல நல்லா கடலை போட்டதா லிட்டில் இந்தியா தருத்தத்திலே கிடையாது ஏன் வழி பணி வழி கண்ணாடி எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் குக்கர்ல ஊற வைக்க முடியாது ஏரியாவுக்கே ரவுடியா இருந்தாலும் நாய்க்கு ஒருத்தனா ஓடித்தான் அவன் கரண்டேவில் ஏகப்பட்ட பெல்ட் வாங்கினாலும் பேண்ட்டுக்கு பெல்ட் வாங்காட்டி உன் மான கப்பல் ஏறியா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்ம் வந்துதான்டா அவனா அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் போதே ஒருவேளை சோர் போடுங்க செத்ததுக்கு அப்புறம் தவசு சோர் போட்டீங்கன்னா உண்ணியை வீட்டில் உட்காந்துருக்க குளிக்கா அடிப்பா நிம்மதிக்காக மனைவியை தர்றீங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தர்றீங்க மெகா சீரியலை பார்த்து அழுவுறது பெண்கள் கல்யாண சீரியை பார்த்து அழுவுறது ஆண்கள் அம்மாவோட கருவறை இருட்டு கல்லறை இருட்டு நடுவில் இருக்கடா கரண்ட் இதே தமிழ்ல சமீபத்தில் மிக பிரபலமா இருக்கக்கூடிய அண்ணா ஆசாரு அவர் மாட்டீங்க அவர்கள் கேட்கிறாங்க நீ வந்து எப்படி மாட்டீங்க அண்ணா ஆசாரு இதே கப்பல்ல நம்ம ஜில்லா படத்தில் நடிச்ச மோகன்லால் அவர் மாட்டிக்கு அதை பற்றி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை நினைக்கிறேன் எங்க வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் குணமாயிட்டார்
பில்லு கட்டணம் செஞ்சாரு. சில வீட்டுல சுந்தாரில பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க, ஒரே ஒரு கண்ணா தான் பொண்ணாடி தூக்கி வச்சு ஆடப்படாதுக்காங்க. நாட்டுடி ஒரு அம்மா சொல்லிச்சு, வாட்ச்மேன கல்யாணம் தப்பா போச்சுட்டு, எப்ப பார்த்தாலும் வீட்டு வெளியே நினைக்கிறேன் மனுஷன். இன்னொரு அம்மா சொல்லி திருடன கல்யாணம் தப்பா போச்சு, குப்பரோட விசேஷம் வந்து கட்ட கூட எங்களுக்கு ஜோடி போயிடுறாங்க. இன்னொருமா சொல்லி அரசியல்வாதி கல்யாணம் தப்பா போச்சு, கட் அவுட் வச்சதான் வீட்டுக்கே வர்றாரு. அப்படி போயிருக்கு நாடு. சில வீட்டுல குண்டாரில் பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க, ஒரே ஒரு கண்ணா தான் பொண்டாடி தூக்கி வச்சு ஆடவே கூடாதுன்றதுக்காக தான். அதனால வந்து கைகளை மீண்டு ஒரு பண்ண நல்லா தட்டி உத்தரப்பட்டமா இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பாரம்பரியிருக்கு ஒரு கலையை கொடுத்த ஆண்டவனுக்கும் எங்களை பெற்றெடுத்த எங்கள் தாய் தந்தைகளுக்கும் நன்றிகளை தெரிந்து கொண்டு உலகத்துல மத்தவங்க மகிழ்ச்சி பட்டா உலகத்துல அதாவது ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது. ஒரு அம்மா சொல்லி அவன் வீடு வேற பார்த்து, ஒரு பையன் வந்து வாதல் பாண்டாட்டினே ஒரு பையனை கூப்பிட்டு அந்த புரிக்கி கூப்பிட்டா இன்வெஸ்ட் கூப்பிட்டான், எங்க வாதல் கூப்பிடறாரு. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஜாலியா ரிலாக்ஸா இருக்கலாம். போலமாடா தம்பி, அக்கா பட்டாசு கிளம்பணும், ஓகேவா? அப்பதான் கலெக்ஷன் வரும். கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். நீங்களா கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க, பையன் ஜம்பனா உங்க மடியில் இருப்பான். அவர் எங்களோட கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை என்று கடுப்பில் இருந்துட்டான்.
சிருஷ்டிகளோ நல்ல வேலையை பற்றி நல்லா உற்சாகம்னா சின்ன பிரச்சனைகளோ சின்ன பிள்ளைகளோ பாருங்க அதான் பெரிய விஷயம் அந்த சின்ன பையனுக்கு பர்த்டேவா ரோமோட் ரெஸ்டாரண்ட் சார்பா அந்த பையனுக்கு கேட்கலாம் வந்துருக்கு அப்படியே கேட்டு கேட்டு கட்டலாம் அப்பதான் என்ன கொடுப்பா பையன் அதனால பையனுக்கு பெரிய பையன் கட்டலாம் சின்ன பிள்ளைகளுடைய பேரண்ட ஊக்கப்படலாம் ஏழரை கீபோர்ட் வாசிக்கும்போது ஆறு பேர் கை கட்டினாங்க நீங்க ஆறு கோடி பேர் கை கட்டினாங்க ஸோ அதனால வந்து ஏழரை ஒரு நாள் சம்பள கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா அப்படின்றாங்க பட் இருந்தாலும் கையில கட்டி நல்லா வச்சாக்கலாம் சச்சின் தெலுங்கர் படிச்சது கற்று செய்யுது ஆனா சமீபத்தில் அவர் கட்டின வீடு 102 கோடியா அதில் பண்ணியிருக்க இட்லி கிடைச்சு 40 கோடி ஸோ அதனால வந்து வாழ்க்கையில யார் என்ன எப்படி வேணால் ஜெயிக்கலாம் ஸோ அதனால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு இன்னைக்கு இந்த வேர்வை சிந்தக்கூடிய மக்கள் முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சி வேர்வை சிந்தத்தை ரொம்ப பெருமையாக நினைக்கின்றோம் இதனுடைய வேர்வை சிந்தாலும் முதுமையிலே தண்ணீர் சிந்தனம் இதை அந்த பையனுக்காக இப்போ கேக் வந்துச்சு நம்ம கேட்க முடியலாமா பையன் என்னாலும் சொல்றாரு பாக்கிறது கேக்கே பார்த்துக்கலாம் கையை பற்றி நல்லா ஒரு உற்சாகம்
பாடுகின்றேன் குற்றம் குறைந்த பாட்டுக்கு மாறு கேட்டுக்கொள்கிறேன்.